எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரதீப் பேசுறேன். நீங்க இந்த வீடியோ கொடுக்கற ஒவ்வொரு லைக்கும் தாங்க எங்களுக்கான ஆதரவே, எங்களுக்கான சப்போர்ட். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. 1912 வருடம், நமக்குலாம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி லெப்டினன்ட் ஹென்ரி கிளார்க்னு ஒரு ஆங்கிலேயர் இருந்தாரு. இவரு ஆக்ரால ஒரு டாக்டரா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. இவர் யூஸ்வலாவே வீட்டுக்கு லேட் நைட் தான் போவாரு. அதனால இவரோட வீட்டு கதவை இவரோட மனைவி பூட்ட மாட்டாங்க. நார்மலா இவரோட மனைவியும் குழந்தைங்களும் சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. யூஸ்வலா கதவு தாப்பால் போடாததுனால இவர் லேட் நைட் ஆனாலும் டைரக்டா வீட்டுக்குள்ள வந்துருவாரு. நவம்பர் 18 1912 வருடம் அப்ராக்சிமேட்டா நடுராத்திரி மணி 1 இருக்கும். கிளார்க் அவரோட வீட்டை ரீச் பண்றாரு. ரீச் பண்ணா அந்த வீட்டோட கதவுகள் உள்பக்கம் தாப்பால் போட்டிருக்கு. எப்பவுமே கிளார்க் நைட் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வரமாட்டாரு. அவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வரமாட்டாரு. ஒரு 11-12 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு. இன்னைக்கு ஏன் கிளார்க் வீட்டுக்கு வர 1 மணி வரைக்கும் ஆச்சுன்னா, அவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் டெல்லியில இருந்து பாம்பேக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில இருக்க ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல கிளார்க்கும் அவரோட ஃப்ரெண்டும் மீட் பண்றதா பிளான். சோ அவர் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல மீட் பண்ணிட்டு கிளார்க்கு வீட்டுக்கு வர நைட் 1 ஆயிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா ரொம்ப லேட் ஆனதுனாலதான் கதவு உள் பக்கம் தாப்பால் போட்டிருக்கோன்னு கிளார்க் நினைக்கிறாரு. அதனால பெருசா கிளார்க் எதுவும் யோசிக்கல, கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. கிளார்க்கோட பொண்ணு பேரு மாட். மாடு தான் வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்கும் போதே அழுதுட்டு தான் இருக்காங்க. கிளார்க் மாடு கிட்ட எதற்காக அழுகுறன்னு கேக்குறாரு. அதற்கு மாட், நீங்க வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு அரவருக்கு முன்னாடி 4 இந்தியன்ஸ் அம்மாவை வந்து தாக்குனதா சொல்றாங்க. கிளார்க் இமீடியட்டா டைம் வேஸ்ட் பண்ணாம அவரோட மனைவி இருக்க ரூமுக்கு போறாரு. அங்க போய் பார்த்தா அவரோட மனைவி ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. படுக்க முழுக்க ரத்தமா ஒழுவிட்டு இருக்கு. இந்த 4 இந்தியர்கள் அடிச்ச அடியில அவங்களோட தலை உடஞ்சு மூளை வெளியே தெரியுது. அன்னைக்கு விடியற் காலையில கிளார்க்கும் அவரோட கமாண்டிங் ஆபீசரான மேஜர் ஜி புச்சானும் ஆக்ராவோட கண்டோன்மெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஸ்பெக்டர் ஸ்மித் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றாரு. அவர் இமீடியட்டா கிளார்க்கோட வைஃபை பாக்கிறதுக்காக கிளார்க்கோட வீட்டுக்கு வராரு. உண்மையை சொல்லணும்னா கிளார்க்கோட வைஃப் இன்னும் சாகலாம் இல்ல. என்னதான் அவங்களோட ஸ்கல் உடஞ்சு வெளியே மூளையே தெரிஞ்சிருந்தாலும் அவங்க இன்னும் சாகல. அதனால கிளார்க் என்ன பண்ணாருன்னா அவரோட 2 சப்ஆர்டினேட் டாக்டர்ஸ கூப்பிட்டு அவரோட வைஃபுக்கு பேண்டேஜ் போட சொல்லிருக்காரு. அவங்களும் பேண்டேஜ் போட்டிருக்காங்க. ஆனாலும் ரத்தம் நிக்கல. கிளார்க் மனைவியோட தலையில இருந்து தொடர்ந்து ரத்தம் வழிஞ்சிட்டே இருந்தது. அந்த ரத்தம் அவங்களோட பெட் ஃபுல்லா இருந்தது. இன்ஸ்பெக்டர் ஸ்மித் வந்து கிளார்க்கோட மனைவியை பாக்குறாரு. சில கேள்விகள் கேக்குறாரு. ஆனா அவங்களால சரியா பதில் சொல்ல முடியல. உளறாங்க. இந்த உளறலுக்கு நடுவுல அவர் கவனிச்சது என்னன்னா, சில பேர் நைட்டு கும்பலா வந்து என்ன தாக்குனாங்கன்றதுதான் ஸ்மித்துக்கு புரிஞ்ச பேசிக்கான விஷயம். கிளார்க்கோட மனைவி பேரு லூசியா. லூசியாவோட தலையில மட்டும் இந்த இந்தியர்கள் அடிக்கல, அந்த லேடியோட உடம்புலயும் கத்திய வச்சு அங்கங்க வெட்டி இருக்காங்க. அதுவும் நல்லா ஆழமா வெட்டி இருக்காங்க. இப்படி ஒரு வாட்டி கத்தியால வெட்டும் போது லூசியா அந்த கத்திய கையால புடிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு விரலே துண்டாயிருக்கு. ஆக்சுவலா இந்த 4 இந்தியர்கள் யாரா இருக்கும்னு கணிச்சாங்கன்னா திருடர்களா இருக்கணும்ன்றதுதான் போலீஸோட கணிப்பா இருக்கு. அண்ட் கிளார்க் வீட்டுல இல்லாத சமயத்துல வீட்டுல இருந்தது 2 பேர் தான். ஒன்னு கிளார்க்கோட மனைவி லூசியாவும், அண்ட் கிளார்க்கோட பொண்ணு மாடும். கிளார்க்கோட மனைவியும் கிளார்க்கோட பொண்ணும் ஒரே பெட்ரூம்ல தான் படுத்து தூங்கி இருக்காங்க. திடீர்னு இந்த திருடர் கிளார்க்கோட மனைவி தாக்கியிருக்காங்க. அப்ப மாட் இந்த காட்சியை பார்த்து விழுந்தடிச்சு ரூமை விட்டு வெளியே ஓடி இருக்காங்க. இப்படி மாட் கத்தி ஓடுறதை பார்த்து அந்த திருடர்கள் அவங்க அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி இருக்காங்க. அதற்கு பிறகுதான் மாட் வெளிக்கதவை சாத்தி தாப்பால் போட்டிருக்காங்க. என்னதான் கிளார்க்கோட மனைவி கிட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அன்னைக்கு இரவுக்குள்ளேயே கிளார்க்கோட மனைவி இறந்துடுறாங்க. இந்த வழக்கு சம்பந்தமா இன்ஸ்பெக்டர் ஸ்மித் விசாரிக்கும் போது அவ
கூலி குறைக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், வீட்டுக்குள்ள திருட வந்த திருடர்கள் லூசியாவை தான் அடிச்சிருக்காங்களே தவிர மாடு மேல ஒரு சின்ன அடி கூட படல. அண்ட் மாடு கத்துனதுல திருடர்கள் பயந்து வீட்டுல இருந்து எதுவுமே திருடாம தப்பிச்சிருக்காங்க. யூஷுவலா ஒரு லேடிய கொலை பண்ற அளவுக்கு ராபர்ஸ் போறாங்கன்னா அவங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன பொண்ணை கொலை பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அதுவும் லூசியாவை இவ்வளவு புரூட்டலா தாக்கியிருக்காங்க, மண்டவோடு உடஞ்சு மூளை தெரியற அளவுக்கு கொடூரமா தாக்கியிருக்காங்க, கத்தியால விரலை வெட்டியிருக்காங்க, ஆனா மாடு மேல ஒரு சின்ன கீறல் கூட போடல. சரி, இது மட்டும் தான் இந்த வழக்குல விசித்திரமான விஷயமான்னு கேட்டீங்கன்னா, இதையும் தாண்டி இந்த வழக்குல இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தது. கிளார்க் இருக்கார்ல, அவர் எதற்காக தெரியுமா தினமும் வீட்டுக்கு லேட்டா வராரு? அகஸ்டா ஃபுல்லம் அப்படின்ற ஒரு ஆங்கிலோ இந்தியன் விடோவர் இருக்காங்க. அவங்களோட கணவர் அப்ராக்சிமேட்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்துட்டாரு. இப்படி கணவரை இழந்துட்டு தனியா இருக்க அகஸ்டா ஃபுல்லத்துக்கும் கிளார்க்குக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்றது எல்லாரும் அரசல் புரசலா பேசிக்கிறாங்க. தினம்
தினமும் ஹாஸ்பிட்டல்ல வேலையை முடிச்ச பிறகு கிளார்க் என்ன செஞ்சிருக்காரு, நேரா அகஸ்டா வீட்டுக்கு தான் போயிருக்காரு. தினமும் அகஸ்டாவோட கொஞ்சி உறவாடி அவங்க ஃபேமிலியோட டின்னர் சாப்பிட்ட பிறகுதான் கிளார்க்கே அவரோட வீட்டுக்கு வரத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இது எல்லாமே இன்ஸ்பெக்டர் ஸ்மித்துக்கு கிளார்க் மேல சந்தேகத்தை எழுப்புச்சு. பட் ஆனா கிளார்க் கிட்ட உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆலிபி இருந்துச்சு. அவரு ஆக்ராவோட ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனோட ஸ்டேஷன் மாஸ்டர் அதை ஒத்துக்கிறாரு. ஏன்னா கிளார்க் அந்த சமயத்துல ரொம்ப நேரமா ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பொழுது போலன்னு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட கூட பேச்சு கொடுத்திருக்காரு. அப்ப கூட அவரோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்றத பத்தி அவரு ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பகிர்ந்திருக்காரு. என்னதான் கிளார்க் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஆலிபி இருந்தாலும் கிளார்க் சொன்ன விஷயத்திலயும் ஒரு பிரச்சனை இருந்தது. அது என்னன்னா டெல்லியில இருந்து அவரோட ஃப்ரெண்ட் பாம்பேக்கு போறாரு. போற வழியில தான் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி கிளார்க்க மீட் பண்ணிட்டு போறாரு. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த காலகட்டத்துல டெல்லியில இருந்து பாம்பே போற எந்த ட்ரெயினுமே ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்காது. இது தெரியாம கிளார்க் ஸ்மித் கிட்ட அவரோட ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணத பத்தி சொல்லியிருக்காரு. ஸ்மித் இந்த விஷயத்தை பத்தி கிளார்க் கிட்ட கேட்ட உடனே கிளார்க் என்ன சொல்லி சமாளிச்சாருன்னா, ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்டு பாம்பேக்கு தான் போனோம், ஆனா அவன் டைரக்ட் ட்ரெயின்ல போலப்பா, டெல்லியில இருந்து அலகாபாத் போயிட்டு அங்க இருந்து தான் பாம்பேக்கு போறான். உங்களுக்கே தெரியும் டெல்லியில இருந்து அலகாபாத் போற ட்ரெயின் ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷன்ல நிக்கும், அந்த ட்ரெயின்ல தான் அன்னைக்கு அவனை நான் பார்த்தனேன்னு சொல்லியிருக்காரு. கிளார்க் என்னதான் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் ஸ்மித்தால இதை ஏத்துக்க முடியல. சோ ஸ்மித் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா கிளார்க்க பத்தி மட்டும் அவர் விசாரிக்கல, கிளார்க் அகஸ்டா ஃபுல்லம் அப்படின்ற ஒரு விடோவோட கள்ள தொடர்பு வச்சிருந்தாருல அவங்கள பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. மேரி அகஸ்டா இவங்க ஒரு ஆங்கிலோ இந்தியன் உமன், இவங்களுக்கும் இவங்களோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கும் சரியா ஒத்து போல, அதனால இவங்க ஒரு யூரோப்பியனை ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களோட ரெண்டாவது கணவர் பெங்கால் பைலட் சர்வீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அகஸ்டா ஃபேர்ஃபீல்டு ஃபுல்லம். அகஸ்டாக்கு சின்ன வயசுலயே எட்வர்ட் ஃபுல்லம் அப்படின்ற நபரோட திருமணம் ஆயிடுது. எட்வர்ட் வந்து அந்த காலகட்டத்தில் மிலிட்டரி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டெபுட்டி எக்ஸாமினரா வேலை செஞ்சுட்டு வந்தாரு. இவருக்கும் அகஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 10 வயசுக்கு மேல வித்தியாசம் இருந்தது. என்னதான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல பெரிய அளவுக்கு வயசு வித்தியாசம் இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்திருக்காங்க. பட் இவங்களோட வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொரு குழந்தையா பிறக்க பிறக்க இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க வேறுபாடுகள் தெரிய ஆரம்பிச்சது. எட்வர்ட் ரொம்ப ரிலீஜியஸான ஆளு, இதே அகஸ்டா ஒரு சோசியலைட், அவங்களுக்கு நிறைய பேரோட பேச பிடிக்கும் பழக பிடிக்கும். இந்த வித்தியாசத்தினாலேயே ரெண்டு பேரோட திருமண வாழ்க்கையும் கசக்க ஆரம்பிச்சது. இந்த சூழல்ல இவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு குழந்தை பிறந்துருச்சு. இப்ப மூணாவது முறையா அகஸ்டா கர்ப்பமா இருக்காங்க. இந்த மூணாவது பிரசவத்துல அகஸ்டாக்கு மெடிக்கலி நிறைய சிக்கல்கள் வர ஆரம்பிச்சது. அதனால எட்வர்டுமே அகஸ்டாவோட பிரசவத்தை நினைச்சு பயந்து போனாரு. அந்த சமயத்துல எட்வர்டுக்கு தோல் கொடுத்தது யாருன்னா ஹென்றி கிளார்க் தான். ஹென்றி கிளார்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டாக்டர் பிளஸ் எட்வர்டோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வேற. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரீ மேசன்ஸ். ஒரு காலகட்டத்துல மீரட்ல ஒரே லாட்ஜ்ல தான் தங்கி இருந்தாங்க. அதனால இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தரோட குடும்பத்தை பத்தி இன்னொருத்தருக்கு நல்லா தெரியும். அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எட்வர்டுக்கு வரும்போது கிளார்க் முன் வந்து எட்வர்டுக்கு உதவினாரு. அவருக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் வச்சு அவரே ஸ்பெஷல் கேர் கொடுத்து அகஸ்டாவோட பிரசவத்தை ரொம்ப சேஃபா பத்திரமா கூட இருந்து முடிச்சு கொடுத்தாரு. இது எப்ப நடக்குதுன்னா ஜனவரி மாசம் 1910 வருடம் நடக்குது. அகஸ்டாக்கு அந்த பிரசவத்துல ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு மிரிட்டல் அப்படின்ற பேரும் வைக்கிறாங்க. அகஸ்டா ஒரு ஆங்கிலோ இந்தியன், அவங்க இந்தியால தான் பிறந்தாங்க, இந்தியால தான் வளர்ந்தாங்க. ஆனா எட்வர்ட் அப்படி கிடையாது, அவர் ஒரு யூரோப்பியன், அவர் குளிர் பிரதேசத்துல பிறந்தாரு. அதனாலேயே அவருக்கு வட இந்தியா பயங்கர சூடான பகுதியா தென்பட்டது. இதனாலேயே எட்வர்டுக்கு இந்தியால அடிக்கடி உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிச்சது. ஒன்ஸ் அகஸ்டாவோட மூணாவது பிரசவம் முடிஞ்ச உடனே எட்வர்டும் கிளார்க்கும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. எட்வர்டுக்கு கிளார்க் மேல இருக்க நம்பிக்கை இன்னும் அதிகமாயிருச்சு. அதனால எட்வர்ட் அவருக்கு இருக்க பிரச்சனைகள் பத்தி எல்லாம் கிளார்க் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. சோ கிளார்க்கும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னா எட்வர்டோட உடம்பு சரியாகிறதுக்காக மருந்துகள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. பட் என்னதான் கிளார்க் மருந்துகள் கொடுத்தாலும் எட்வர்டோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுது. ஜூலை மாசம் 1911 வருடம் எட்வர்டுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கே வந்துருது. இதற்கு பிறகு எட்வர்ட் மீரட்ல இருக்க ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்றாங்க. ஜூலை மாசம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன எட்வர்ட் August 14 டிஸ்சார்ஜ் ஆகுறாரு. பட் அடுத்த சில நாட்கள்லயே மறுபடியும் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்லயே அட்மிட் ஆகுறாரு. இப்படி தொடர்ந்து எட்வர்டுக்கு உடம்பு சரியில்லாம போக செப்டம்பர் மாசம் மெடிக்கல் போர்டு என்ன ரிப்போர்ட் கொடுத்துறாங்கன்னா இனிமேல் எட்வர்டால இந்திய ஆபீஸ்ல வேலை செய்ய முடியாதுன்ற ரிப்போர்ட்ட கொடுத்துறாங்க. அதனால அவருக்கு பென்ஷன் கொடுத்து ரிட்டையர் பண்ணிருங்கன்னு போர்டு தெரிவிச்சிடறாங்க. இது மட்டும் இல்லாம எட்வர்ட் அவரோட சொந்த நாட்டுக்கு டிராவல் பண்ண தேவையான செலவுகள் எல்லாத்தையும் அவங்களே ஏத்துக்கிறதா சொல்றாங்க. சோ எட்வர்டோட பிளானுமே இந்தியா விட்டு சொந்த நாட்டுக்கே போயிடலான்றதா தான் இருந்திருக்கு. பட் ஆனா அதற்கு பிறகு அவர் அந்த ஐடியாவை கைவிட்டுட்டாரு. இது மட்டும் இல்லாம அவர் இந்தியாலயே இருந்தாலும் பெங்களூர்ல வீட்டை மாத்தலான்ற பிளான் இருந்திருக்கு. அவரோட சகோதரர் வில்லியம் தெஹ்ராதூன்ல தான் வசிக்கிறாரு. அட்லீஸ்ட் அவரோட வீட்டுல தன்னோட ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணிடலான்ற பிளான் இருந்திருக்கு. பட் ஆனா இந்த எல்லா ஐடியாஸையும் கைவிட்டுட்டு எட்வர்ட் அவரோட ஃபேமிலியை கூட்டிட்டு ஆக்ராக்கு போறாரு. ஆக்ராவும் பயங்கர சூடான இடம் தான். இதற்கான காரணம் என்னன்னா தன்னோட நண்பர் கிளார்க்
ஆக்ரால இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாரு, அவர் தன்னை குணமாக்கிடுவாருன்ற நம்பிக்கை தான். அக்டோபர் 8ஆம் தேதி ஆக்ரா மெட்கல்ஃபே ரோட்ல இருக்க ஒரு சின்ன பங்களால தான் அவரோட ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்றாரு. அவர் அந்த பங்களாக்கு ஷிஃப்ட் ஆன அடுத்த 2வது நாள் அக்டோபர் 10ஆம் தேதி மறுபடியும் எட்வர்டுக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போகுது. இமீடியட்டா கிளார்க் தான் வந்து அவருக்கு மருத்துவ உதவி செய்யறாரு. ஆனாலும் எட்வர்டுக்கு அன்னைக்கு எதுவும் சரியாகிற மாதிரி தெரியல. அதற்கு பிறகு ஆக்ரா கிளப்ல இருந்து டாக்டர்ஸ் கூட்டிட்டு வராரு. இந்த டாக்டர்ஸ் வந்து செக் பண்ணா எட்வர்டு ஆல்ரெடி இறந்துட்டாரு. எட்வர்டோட டெத் சர்டிபிகேட் என்ன சொல்லுதுன்னா, கடந்த 3 மாதமா எட்வர்டு ஜெனரல் பாரலிசிஸ்ல இருந்திருக்காரு. ஹார்ட் ஃபெயிலியர்னால 9:20 எட்வர்டு இறந்துட்டாருன்றது தான் அந்த டெத் சர்டிபிகேட் சொல்லுது. எட்வர்டு இறந்த பிறகு அகஸ்டாவால அந்த சின்ன பங்களால வசிக்க முடியல. அதற்கான ஃபினான்ஸும் அவங்க கிட்ட இல்ல. அதனால அந்த சின்ன பங்களால இருந்து இன்னொரு வீட்டுக்கு அகஸ்டா மாறுறாங்க. அகஸ்டா அந்த வீட்டுக்கு மாறின நாள்ல இருந்தே எட்வர்டோட நண்பர் கிளார்க் அடிக்கடி அகஸ்டாவோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாரு. அங்கேயே அவரோட இரவு டின்னரை கழிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி 1 வருஷமா அவர் தொடர்ந்து அகஸ்டாவோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல ஈடுபட்டு இருக்கும் போது தான் கிளார்க்கோட மனைவிய கொள்ளையர்கள் தாக்கி கொலை பண்ணிடுறாங்க. சோ போலீஸ் இப்ப என்ன நினைச்சாங்கன்னா, கிளார்க் அவரோட மனைவி கொலையில எதையும் மறைக்கிறாரு. அதனால அகஸ்டாவை விசாரிச்சா ஏதாவது இந்த கொலையில க்ளூ கிடைக்கும்னு நினைச்சாங்க. கிளார்க் பத்தியும் அவரோட மனைவியை பத்தியும் அகஸ்டா கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இன்ஸ்பெக்டர் ஸ்மித் அகஸ்டா கிட்ட அவங்களோட பெட்ரூம்ல பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்க பெட்டுக்கு அடியில இருக்க ஒரு ட்ரங்க் பொட்டியில எதர்ச்சியா அவரோட கால் படுது. அவரோட கால் இந்த இரும்பு பொட்டியில பட்ட உடனே அகஸ்டாவோட முகம் மாற ஆரம்பிக்குது. உடனே ஸ்மித் என்ன பண்றாரு, அந்த பொட்டியை வெளியெடுக்கிறாரு. இந்த பொட்டியில என்ன இருக்குன்னு கேக்குறாரு. உடனே அகஸ்டா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொட்டியில என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, கிளார்க்கோட பொருட்கள் தான் இந்த பொட்டியில இருக்குன்னு சொல்றாங்க. சரி இந்த பொட்டிக்கான சாவியை கொடுங்கன்னு கேட்டா, இந்த பொட்டிக்கான சாவி என்கிட்ட இல்ல கிளார்க் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. இப்படி அகஸ்டாவோட பேச்சு மாற்றமும் அவங்களோட முக பாவனையும் அவங்களோட பதட்டமும் இன்ஸ்பெக்டர் ஸ்மித்துக்கு கேள்விகளை எழுப்ப ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் அவர் அந்த பூட்டை உடைச்சு பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாரு. அந்த பொட்டிக்குள்ள முழுக்க லெட்டர்ஸ் தான் இருந்துச்சு. இமீடியட்டா ஸ்மித் என்ன பண்ணார்னா, அவர் ஒரு பூட்டு வாங்கி அந்த பொட்டிக்கு போட்டு கவர்மெண்ட் ட்ரெஷரிக்கு அனுப்பிச்சு வச்சாரு. அடுத்த நாள் அவரே ஆபீஸ்ல அந்த பொட்டியை ஓபன் பண்ணி ஒவ்வொரு லெட்டரா படிக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் இந்த வழக்கோட மொத்த உண்மையும் கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆச்சு. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அகஸ்டாக்கும் அவங்களோட ஹஸ்பண்ட் எட்வர்டுக்கும் நிறைய சண்டைகள் போயிட்டு இருந்ததுன்னு. அந்த சூழல்ல தான் அவங்களுக்கு 3வது குழந்தை பிறந்தது. அந்த 3வது குழந்தையோட பிரசவத்தை கிளார்க் தான் கவனிச்சாருன்னு. இந்த பிரசவத்துக்கு பிறகுதான் கிளார்க் அகஸ்டாவோட ஃபேமிலிக்குள்ள இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சாரு. உண்மையை சொல்ல போனோம்னா, அகஸ்டாக்கும் கிளார்க்குக்கும் எட்வர்டு இறந்த பிறகு கள்ள தொடர்பு ஆரம்பிக்கல, எட்வர்ட் சாகிறதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல கள்ள தொடர்பு ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் எட்வர்டுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் பிரச்சனை இருந்தது தான். அவர் தான் அந்த விஷயத்தையே கிளார்க் கிட்ட சொன்னார் தான். ஆனா அதை கிளார்க் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு எட்வர்டுக்கு அவரு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் கொடுக்க ஆரம்பிச்சாரு. எட்வர்டு அந்த ஸ்லோ பாய்சனை சாப்பிடறது மூலமா அவரோட உடல் நல்லா இன்னும் மோசமா போக ஆரம்பிச்சது. கிளார்க்கோட மருந்து சாப்பிட்ட உடனே தான் அவரோட உடல் நல்லா இன்னும் மோசமாகுதுன்னு தெரிஞ்ச உடனே கிளார்க்கோட மருந்துகளை எட்வர்டு நிறுத்த ஆரம்பிச்சிடறாரு. எட்வர்டு கிளார்க்கோட மருந்துகளை நிறுத்தின பிறகு என்ன ஆகுதுன்னா, கிளார்க் அகஸ்டா கிட்ட எட்வர்டோட மனைவி கிட்ட ஸ்லோ பாய்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அகஸ்டாவும் எட்வர்டுக்கு தெரியாம அவர் குடிக்கிற டீலையும் உணவுலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சனை கலக்குறாங்க. எட்வர்டுக்கு கத்தலின் 9 வயதுடைய ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அந்த பெண் குழந்தை அவங்க அம்மா டீல சில பவுடரை மிக்ஸ் பண்றதையும் பார்த்திருக்காங்க. அந்த டீ குடிச்ச உடனே அவங்க அப்பா வயிற்றுச்சல்ல துடிக்கிறதையும் பார்த்திருக்காங்க. இப்படியே எட்வர்டுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்து கொடுத்து 1911 ஜூலை மாசம் அவரு படுத்த படுக்கை ஆயிடுறாரு. அதற்கு பிறகுதான் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன பிறகும் அவருக்கு தொடர்ந்து ஸ்லோ பாய்சன் கொடுக்கப்படுது. இன்ஃபேக்ட் எட்வர்டுக்கு இந்த சமயத்திலலாம் கிளார்க்கும் அகஸ்டாவும் சேர்ந்துதான் இதை செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் எட்வர்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி அவரு படுத்த படுக்கை ஆயிட்டாரு, ஜெனரல் பேரலிசிஸ்க்கு வந்துட்டாரு. இதுக்கு மேல அவரால் போராட முடியல. இங்க இருந்து இந்த உலகத்துல இருந்து எவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு செத்தே போயிடலாம்னு முடிவு பண்ணிட்டாரு எனவோ. அதனாலதான் அவரு பெங்களூருக்கோ இல்ல தெஹ்ராதுனுக்கோ ஏன் அவரோட சொந்த நாட்டுக்கே போலான்ற ஐடியா இருந்தும் கூட அவரோட சொந்த மனைவியும் கிளார்க்கும் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ணும் போது இந்த சூழ்நிலையிலும் ஆக்ராக்கு ஷிஃப்ட் ஆக ஒத்துக்கிறாரு. இன்ஃபேக்ட் மீரட்ல எட்வர்டு ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார்ல, அந்த ஹாஸ்பிட்டலோட சீனியர் டாக்டர் தான் மேஜர் பால்மர். மேஜர் பால்மர் ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது எட்வர்டு தன்னோட ஃபேமிலியோட ஆக்ராக்கு போறதா சொல்லியிருக்காரு. இது பால்மருக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏன்னா பால்மரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஹீட் ஸ்ட்ரோக்னாலதான் அவருக்கு ஜெனரல் பேரலிசிஸே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அவரோட சகோதரர் வீடான தெஹ்ராதூனுக்கு போறதுதான் பிளானா இருந்திருக்கு. ஆனா கடைசி நேரத்துல எப்படி ஆக்ராக்கு போக எட்வர்டு ஒத்துக்கிட்டாருன்னு பால்மருக்கு புரியல. ஏன் நீங்க ஆக்ராக்கு போறீங்க அப்படின்னு பால்மர் கேட்டதற்கு எட்வர்டு என்ன சொல்லியிருக்காருனா, என்னோட மனைவி எனக்கு ஸ்லோ பாய்சன் தராங்க அப்படின்னு பால்மர் கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னா பால்மரை பொறுத்த வரைக்கும் எட்வர்டு ஆல்ரெடி பயங்கர மோசமான சூழ்நிலையில இருக்காரு. அவர் கண்டிப்பா மென்டலாவும் பாதிக்கப்பட்டிருப்பாரு. அண்ட் எட்வர்டை பாத்துக்கிறதே அவரோட மனைவி தான். அண்ட் அவங்க எட்வர்டுக்கு போய் இப்படி செய்வாங்களா?
இன்ஃபேக்ட் எட்வர்ட் இப்படி நினைக்கிறதுக்கான காரணம் அவரோட உடல் நலதானு பால்மர் அதை லேசா விட்டுருக்காரு. ஆனா பால்மரோட சாட்சி என்ன சொல்லுதுன்னா, எட்வர்டுக்கு தன்னை கொஞ்சம் கொஞ்சமா கொன்னுட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவரால் அதை எதிர்த்து போராட முடியல. சரி, எட்வர்டு இறந்த நாள் அன்னைக்கு வருவோம். அக்டோபர் 10ஆம் தேதி எட்வர்டு ஆக்ராக்கு வந்து 2 நாள் தான் ஆயிருக்கு. கிளார்க் அன்னைக்கு எட்வர்ட் வீட்டுக்கு வராரு. அகஸ்டாவும் கிளார்க்கும் டைனிங் ரூம்ல இருக்காங்க. அன்னைக்கு எட்வர்டுக்கு அகஸ்டாவால ப்ரிப்பேர் பண்ணப்பட்ட ஒரு சூப் வழங்கப்படுது. இந்த சூப்பை எட்வர்ட் குடிச்ச உடனே மிக மோசமான நிலைமைக்கு போறாரு. தொடர்ந்து எட்வர்ட் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. எட்வர்ட் வாந்தி எடுக்க ஆரம்பிச்ச உடனே கிளார்க் என்ன பண்றாருன்னா, எட்வர்டுக்கு குருபாக்ஷ் அப்படின்ற ஒரு இந்திய உதவியாளர் இருந்திருக்காரு. அவரை ஆக்ரா கிளப்புக்கு போய் டாக்டர்ஸ கூட்டிட்டு வர சொல்றாரு. ஆனா உஷாரா குருபாக்ஷ் கிட்ட எங்க இருந்து அந்த டாக்டரை கூட்டிட்டு வரணும்ன்ற விஷயத்தையும் கிளார்க் சொல்ல. அந்த வீட்ல இருந்து குருபாக்ஷ் கிளம்பின உடனே கிளார்க் 3 இன்ஜெக்ஷன் எட்வர்டுக்கு போடுறாரு. ஒன்னு கையில, இன்னொன்னு ஷோல்டர்ல, 3வது செஸ்ட்ல. இத அந்த எட்வர்டோட 9 வயசு குழந்தை, பெண் குழந்தை பாத்திருக்காங்க. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா அடுத்த சில நிமிடங்கள்லயே எட்வர்ட் மூச்சு பேச்சு இல்லாம ஆயிடுறாரு. ஆக்சுவலா இந்த சம்பவம் நடக்கும் போது அந்த ரூம்குள்ளேயே அகஸ்டா இல்ல, அகஸ்டா டைனிங் ரூம்ல கிளார்க்குக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எட்வர்ட் மூச்சு பேச்சு இல்லாம ஆன பிறகு கிளார்க் ரூமை விட்டு வெளியே வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அதற்கு பிறகு கிளார்க் ஆக்ரா கிளப்புக்கு போறாரு. அங்க இருந்த குருபாக்ஷ வீட்டுக்கு போக சொல்லிடுறாரு. குருபாக்ஷ் கிட்ட பேசின பிறகு ஆக்ரா கிளப்ல இருக்க ராயல் ஆர்மி மெடிக்கல் கார்ப்ஸ் சேர்ந்த கேப்டன் டியூன் கிட்ட பேசுறாரு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் உடம்பு சுத்தமா சரியில்லை, ஆல்ரெடி அவருக்கு பேரலிசிஸ் வேற வந்திருக்கு, நீங்க கொஞ்சம் வந்து பாக்குறீங்களான்னு கேப்டன் டியூன் கிட்ட சொல்றாரு. ஆக்சுவலா எட்வர்ட் அங்க ஆல்ரெடி இறந்துட்டாரு. ஆனா கேப்டன் டியூன் கிட்ட கிளார்க் என்ன சொல்றாருன்னா, அவரு உயிருக்காக போராடிட்டு இருக்காரு, நீங்க கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்றாரு. ஆப்வியஸா கேப்டன் டியூன் வந்து எட்வர்டோட உடலை செக் பண்ணும் போது எட்வர்டு ஆல்ரெடி இறந்துட்டாரு. அன்னைக்கு நைட் கிளார்க் எட்வர்டோட வீட்டுல தான் தங்கியிருக்காரு. அடுத்த நாள் கேப்டன் டியூன் கிட்ட போய் எட்வர்டோட இறப்புக்கு கொஞ்சம் டெத் சர்டிபிகேட் தரீங்களான்னு கேட்டிருக்காரு. அதற்கு டியூன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அந்த பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்டரி தெரியாது, அதனால என்னால டெத் சர்டிபிகேட் தர முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு கிளார்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு அந்த பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்டரி தெரியும், அதனால நான் டெத் சர்டிபிகேட் எழுதுறேன், நீங்க அந்த டெத் சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணி ஒரு கவுண்டர் சிக்னேச்சர் மட்டும் போட்டா போதும்னு சொல்றாரு. அதற்கு கேப்டன் டியூனும் ஒத்துக்கிறாரு. இப்படி கிளார்க் கையால எழுதின டெத் சர்டிபிகேட் தான் எட்வர்டோட டெத் சர்டிபிகேட். இப்போ கிளார்க் அண்ட் அகஸ்டாவை பொறுத்த வரைக்கும் எட்வர்டோட தொல்லை முடிஞ்சிருச்சு. அடுத்து கிளார்க்கோட மனைவியை காலி பண்றதுதான் எங்களோட பிளான். இன்ஃபேக்ட் கிளார்க்கோட மனைவிக்கு உடம்பு நல்லா தான் இருக்கு. அண்ட் கிளார்க்கோட மனைவி தான் அந்த வீட்டுல குக்கும் பண்றாங்க. அப்ப எப்படி அவங்களோட சாப்பாடுல ஸ்லோ பாய்சனை கலக்கிறது? அதனால கிளார்க் என்ன பண்றாருன்னா, அவங்க வீட்டு வேலைக்காரனான பிப்பு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் உனக்கு ஒரு பவுடர் தரேன், தொடர்ந்து 3 நாள் நம்ம வீட்டம்மா குடிக்கிற டீல அந்த பவுடரை கலந்துரு போதும், இப்படி நீ 3 நாள் இந்த வேலை செஞ்சா போதும், உனக்கு 50 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. 1911 10 கிராம் கோல்டோட விலை, அதுவும் 24 கேரட் கோல்டோட விலை 18 ரூபாய் தான். அதாவது அப்பத்தி காசுக்கு 50 ரூபாய்க்கு அப்ராக்சிமேட்டா 30 கிராம் 24 கேரட் தங்கம் வாங்க முடியும். இப்ப அந்த 50 ரூபாயோட மதிப்பு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல. சோ இந்த பொடிய மட்டும் 3 நாள் டீல கலக்க உனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாரு. பட் ஆனா பணத்துக்கு ஆசைப்படாத பிபு என்ன செஞ்சிடறாரு, அந்த பவுடரை எடுத்துட்டு போய் கிளார்க்கோட மனைவியான லூசியா கிட்டயே கொடுத்துறாரு. ஐயா, இந்த பவுடரை அடுத்த 3 நாள் உங்க டீல போட சொல்றாருமா, அதற்கு லஞ்சமா எனக்கு 50 ரூபாய் தரேன்னு சொல்றாருமா அப்படின்னு கிளார்க்க போட்டு கொடுத்துறாரு. கரெக்டா அன்னைக்கு சாயந்தரம் பார்த்து கிளார்க்கோட ஜூனியர் சர்ஜன் லிண்டன் கிளார்க்கோட வீட்டுக்கு வராரு. அப்ப நைசா கிளார்க்கோட மனைவி என்ன பண்றாங்கன்னா, அவங்க பையன் கிட்ட இந்த பவுடரை கொடுத்து லிண்டன் கிட்ட கொடுக்க சொல்லி இது என்ன பவுடர்னு விசாரிக்க சொல்றாங்க. சர்ஜன் லிண்டன் இந்த பவுடரை அனலைஸ் பண்ணதுல என்ன தெரிய வந்ததுன்னா, இந்த பவுடர் ஒரு ஸ்லோ பாய்சன் தெரிய வந்தது. இந்த பவுடரை பத்தி சர்ஜன் லிண்டன் கிளார்க்கோட மனைவி கிட்ட சொல்றாரு. அப்பதான் லூசியாக்கே தெரிய வருது தன்னோட கணவன் தன்னையே கொலை பண்ண ட்ரை பண்றாருன்னு. லூசியாக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் கிளார்க்குக்கு இப்ப தெரியாது. பிபு இந்த வேலைக்காரன் தான் இப்ப சரிபட்டு வரல, அதனால என்ன பண்றாரு, அடுத்த மாசம் வேலைக்காரனை மாத்துறாரு. புத்துன்னு அவரோட ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற இன்னொரு வேலைக்காரனை வீட்டுக்குள்ள கொண்டு வராரு. புத்து ஏற்கனவே கிளார்க்கோட ஹாஸ்பிட்டல்ல அவருக்கு கீழே வேலை செஞ்ச வேலைக்காரர் என்பதனால கிளார்க்குக்கு அவர் விசுவாசமா இருப்பாருன்றது தான், அவர் சொல்றதெல்லாம் கேட்பாருன்றது தான் கிளார்க்கோட ஐடியா. பட் பிரச்சனை என்னன்னா, புத்துவும் அந்த பவுடரை கிளார்க்கோட மனைவி உணவுல கலக்க ஒத்துக்கல. அதே சமயத்துல லூசியாக்கும் கிளியரா தெரியும் புத்து எதற்காக இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கானா, அவங்களோட உணவுல ஸ்லோ பாய்சன் கலக்கிறதுக்காக தான். அதனால லூசி என்ன பண்றாங்கன்னா, அவங்க நாசுக்கா புத்து கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி ஐயா ஏதாவது சொன்னாருன்னா என்கிட்ட இமீடியட்டா வந்து சொல்லு, அவர் கொடுத்த பவுடரை என்கிட்ட கொடு, அப்படி செய்யறதுக்கு உனக்கு மாசம் 6 ரூபாய் தரேன்னு சொல்றாங்க. சோ ஆக்சுவலா புத்து காட்டுல மழை, ஒரு பக்கம் அம்மா கிட்ட இருந்து மாசம் 6 ரூபாய் அவர் வாங்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் கிளார்க் அவரோட மனைவி உணவுல ஸ்லோ பாய்சன் போட சொல்லி கெஞ்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல கிளார்க் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா, புத்துவை மிரட்ட ஆரம்பிச்சாரு, நீ மட்டும் இந்த பாய்சனை கலக்கலன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன் மிரட்ட ஆரம்பிச்சாரு. வேற வழியே இல்லாத புத்து கொஞ்சம்
கலந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்லோ பாய்சனை டீல கலக்குறாரு. அண்ட் அவரு கம்மியா ஸ்லோ பாய்சன் கலந்ததுனாலே லூசியாக்கு பெருசா ஒண்ணும் ஆகல, அவங்களுக்கு வாமிட் தான் வருது. அண்ட் அதே சமயம் லூசியாவும் உஷாராயிடுறாங்க, தன்னோட கணவன் தான் தன்னை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. இப்படி தொடர்ந்து லூசியா கிளர்க்கோட கொலை முயற்சியில இருந்து தப்பிச்சுக்கிட்டே வந்ததுனால கிளர்க் என்ன பண்றாரு, புத்துவை கூப்பிட்டு அவரை மிரட்டி இன்னும் மூணு அடியாளுங்களை சேர்த்துக்க சொல்லி தன்னோட மனைவி லூசியாவை கொலை பண்ண பிளான் போடுறாரு. சோ அவரோட பிளான் படி கரெக்டா கொலை நடக்கிற அன்னைக்கு ராத்திரி அவர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவாரு, ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட பேசுவாரு. ஏன்னா அப்பதான் கொலை நடக்கிற நேரத்துல அவர் அங்க இல்லன்ற ஆதாரம் உருவாகும். இவங்க இந்த நாலு பேரும் கிளர்க்கோட வீட்டுல திருட வந்த மாதிரி லூசியாவை அடிச்சு கொண்டுட்டு அங்க இருந்து ஓடிடுவாங்க. அண்ட் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் என்னன்னா, இவரோட மகள் மாட இவங்க துன்புறுத்த கூடாதுன்றதுதான். இந்த டீம் பிளான் போட்ட மாதிரியே கிளார்க் ரயில்வே ஸ்டேஷன் போன பிறகு நடு ராத்திரியில லூசியாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்போ அந்த வீட்டுல இருக்க நாய் கொலைக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து மிரண்டு போன இந்த கொலைகார கும்பல் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள ஒரு ஆளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க, கிளர்க்க கூடவே கூட்டிட்டு வராங்க. கிளர்க் அந்த வீட்டுக்கு வந்த பிறகு யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள கட்டி வச்சிருந்த நாயை இழுத்துட்டு போய் வெளியே அவுட் ஹவுஸ்ல கட்டுறாரு. அதற்கு பிறகு இந்த கொலைகாரங்க உள்ள போய் லூசியாவை கொலை பண்றாங்க. இவங்க கொலை பண்ணி முடிச்சு அந்த வீட்டுல இருந்து தப்பிச்ச பிறகுதான் கிளர்க் மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க வீட்டு நாயை அவுத்து விடுறாரு. இந்த வழக்குல கிளர்க்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. அந்த அகஸ்தா குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க பிடிபட்ட சமயத்துல கிளர்க்கோட குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருந்தாங்க, அதனால அவங்கள தூக்குல போட முடியல. 1913 வருடம் ஹென்றி கிளர்க்க அரசாங்கம் தூக்குல போட்டாங்க. 1914 வருடம் அகஸ்தா ஜெயிலுக்குள்ளேயே நிஜமாவே ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்தாங்க. எந்த ஹீட் ஸ்ட்ரோக் பேரை சொல்லி தன்னோட கணவர் இறந்தார்னு அவங்களோட குடும்பத்தையும் நண்பர்களையும் அகஸ்தா நம்ப வச்சாங்களோ அதே ஹீட் ஸ்ட்ரோக்னால ஜெயிலுக்குள்ளேயே அகஸ்தா இறந்தாங்க. இந்த வழக்கை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க, நான் கண்டிப்பா ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன். கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.